So if you want the example 4.21, then I mean the question part from என்ன method அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இங்க cos x dy by dx, இந்த dy by dx ஓகே நமக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கு. இங்க ஒரு y வருது, இங்க வந்து x இருக்கு. ஸோ இது இன் டேர்ம்ஸ் ஆஃப் x இருக்கு. அப்ப இதை நம்ம q அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல cos x வேண்டாம். அப்ப என்ன பண்ணிக்கலாம், டிவைடு பை cos x, டிவைடு பை cos x. அப்ப இது என்ன ஆயிடும், dy by dx plus 1 by y by cos square x equal to tan by cos square x. So எல்லாத்தையும் ஆரத்தையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், அப்படியே டிவைட் பை cos square x வந்து கொண்டு வந்துட்டோம். அப்ப இந்த டேர்ம் வந்து கற்றுக்கோம். இதை போல நம்ம எப்படி எழுதலாம்னா, இன்னும் ப்ராப்பரா dy by dx, இங்க 1 by cos square x, இங்க y. இந்த cos square x எப்படி எழுதலாம், tan வந்து sin x by cos x, ஆல்ரெடி இந்த இடத்துல என்ன cos square x வந்து இருக்கு இல்லையா. cos square x மேல கொண்டு போனா என்ன ஆகும், secant square x ஆகும் இல்லையா. இங்க இந்த tan x அப்படியே எடுத்துக்கிறோம், cos square x மேல கொண்டு போனா secant square x, அவ்வளவுதான். இப்ப பாரு நமக்கு இது என்ன மாதிரி இருக்கு, so dy by dx plus py equal to q என்ற வடிவில் உள்ளது. இந்த ஃபார்ம்ல இருக்கு. உடனே நம்மளால என்ன மாதிரி, this is a linear differential equation in y அப்படின்னு சொல்லிட்டு, where p equal to இடத்துல pங்கிறது என்ன இருக்கு, 1 by cos square x, q அப்படிங்கிறதுல tan x secant square x வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதலாம். உடனே நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன கண்டுபிடிக்கணும், இன்டெக்ரல் p dx வந்து கண்டுபிடிக்கணும். நல்லா கவனமா இருக்க வேண்டியது, இங்க y வந்தா இங்க y தான் இருக்கணும். தொகையீட்டு காரணி, தொகையீட்டு காரணி அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். இந்த அப்படியே இருக்கு, இதுதான் வந்து நமக்கு தொகையீட்டு காரணி. ஸோ இப்போ சொல்யூஷன் ஃபார்ம்ல என்ன, என்ன சொல்லியிருக்கோம், இன்டெக்ரல் ஃபேக்டர் ஈக்குவல் டு க்யூ இன்டு ஐஎஃப் டிஎஸ் பிளஸ் டி. இது வந்து அதுக்குரிய ஃபார்முலா, சொல்யூஷன் தீர்வு காணக்கூடியது. ஸோ y இன்ட்டு இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம், e பவர் இந்த இடத்துல கேன்சல் ஆகாது, லாப் உள்ளத இது லாபு கேன்சல் ஆகுது, இது கேன்சல் ஆகுது. ஈக்குவல் டு இன்டெகிரல் வாட் இஸ் q, q ஈக்குவல் டு tan secant square x. ஸோ secant square x tan x, தென் I of this what, e பவர் tan x, இந்த இடத்துல dx, இந்த இடத்துல பிளஸ் டி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கலாம். இப்ப என்ன பண்ணிக்கலாம், இந்த tan x வந்து நம்ம சம் t அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ போட்டு t ஈக்குவல் டு tan x, அப்ப dt என்ன, தட்ஃபோர் dt ஈக்குவல் tan x னுடைய டிஃபரன்சியேஷன் secant square dx, tan x டிஃபரன்சியேட் பண்ண secant square. ஸோ இப்போ இந்த secant square xக்கும் இந்த dx-க்கும் பதிலாக நம்ம என்ன போடலாம், dt அப்படின்னு சொல்லி அடுத்த ஸ்டெப்ல சப்ஸ்டிட் பண்ணலாம். தேர்ஃபோர் இப்ப என்ன பண்ணிக்கிறோம்னா, இதை எடுத்து இங்க சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். ஸோ சொல்யூஷன் நம்ம என்ன இருந்தோம், y அப்படியே இருக்கோம், இதெல்லாம் அப்படியே இருக்கோம். இன்டெக்ரல் இந்த ரவுண்ட் பண்ணி இருக்கோம்னா, இதுக்கு பதிலாக என்ன இருக்கோம், dt-ன்னு இருக்கோம். இது வந்து dt, தென் tan x நம்ம என்ன வச்சிருக்கோம், tan x equal to t
அதுக்கப்புறம் இ பவர் டி ஓகே அண்டர்ஸ்டர். இது வந்து இ பவர் டி தென் டேன்ஸ் டி அப்படின்னு சொல்லி வச்சிருந்தோம். இப்போ இன்டெக்ஸ்ல நம்ம இந்த பார்க்க இன்டெக்ரல் யூடிபி ஈக்குவல் டு யூபி மைனஸ் இன்டெக்ரல் பி டியு இந்த ஃபார்ம்ல நம்ம ஏற்கனவே தெரியும். இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா யு வந்து டி அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ டியு ஈக்குவல் டு டி டி தென் இன்டெக்ரல் டிவி யூபி மைனஸ் இன்டெக்ரல் பி டியு இல்லையா. ஸோ இன்டெக்ரல் டிவி ஈக்குவல் டு இன்டெக்ரல் இ பவர் டி 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 இவ்வளோதான். ஸோ இன்டெக்ரல் டியு கேன்சல் ஆயிடும். வி ஈக்குவல் டு இ பவர் டி. இப்போ இது வந்து சப்ஸ்டிட் பண்ணு. ஸோ இன்டெக்ரல் டி இ பவர் டி 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 இப்போ இதை மட்டும் கன்சிடர் பண்ணியிருக்கிறோம். இதனுடைய ஆன்சர் தான் இப்போ பண்ணியிருக்கோம். ஸோ யூபி மைனஸ் இந்த யூ என்ன டி வி என்ன இ பவர் டி தென் மைனஸ் இன்டெக்ரல் வி என்ன இ பவர் டி தென் டியூ ஈக்குவல் டு டி டி. அப்படியே இதில் இருக்கிறத வந்து நம்ம என்ன அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ ஈக்குவல் டு டி இ பவர் டி மைனஸ் இ பவர் டிக்கு இ பவர் டி தான். இதில் இ பவர் டி காமன் எடுத்தீங்கன்னா இங்கே என்ன எடுக்கலாம் டி மைனஸ் ஒன். ஸோ இந்த பார்ட்டு இப்போ திரும்ப நம்ம இந்த ப்ளஸ் வேணும். ஸோ ஒய் இன்ட்டு இ பவர் டேன் எக்ஸ் ஈக்குவல் டு இதனுடைய டோட்டல் இங்கே என்ன இருக்கு இ பவர் டி டி மைனஸ் ஒன். இதை திரும்ப ரீப்ளேஸ் பண்ணிக்க இ பவர் டி தான் நம்ம என்னென்னு ரீமூவ் வச்சுக்கோம் டேன் எக்ஸ் தென் பிராக்கெட் இந்த ப்ளஸ் டேன் எக்ஸ் மைனஸ் ஒன் இந்த ப்ளஸ் ப்ளஸ் டி நான் எழுத மறந்துட்டேன் இல்லையா. ஸோ ப்ளஸ் டி இந்த ப்ளஸ் ஒய் இன்ட்டு டி பவர் டேன் எக்ஸ். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் ப்ராப்ளம்.